வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தற்போது ஏற்பட்டுள்ள நோய் தொற்று உலகெங்கிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில், இப்படி ஒரு நோய் தொற்று வருவதற்கு முன்னரே மருத்துவ ரீதியாக தயார் நிலையில் இரண்டு நாடுகள் இருந்தன என்பது இப்போது தெரிய வந்திருக்கிறது. அந்த இரண்டு நாடுகளும் சவுதி அரேபியா மற்றும் குவைட். இந்த இரண்டு நாடுகளும் தயார் நிலையில் இருந்தன என்று கூறுவதனால் தற்போது ஏற்பட்டுள்ள நோய் தொற்று வரப்போகின்றது என்று அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியவென்று அர்த்தமில்லை. அந்த இரண்டு நாடுகளும் வேறு காரணங்களுக்காக தயார் நிலையில் இருந்துள்ளன. அது இப்போது அவர்களுக்கு கை கொடுக்கின்றது. சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டால், 2012 மிகப்பெரும் நோய் தொற்று அவர்களது நாட்டில் தான் ஏற்பட்டது. மெர்ஸ் என்ற அந்த நோய் தொற்றின் காரணமாக சவுதி அரேபியாவில் பலர் பாதிக்கப்பட்டார்கள். மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டன. அதன் பின்னர் அந்த பாதிப்பு உலகம் முழுவதும் பரவத் தொடங்கியது. தற்போது நோய் தொற்று பரவ தொடங்கியுள்ள வேகத்தின் வீரியத்திலும் மெர்ஸ் நோய் தொற்று பரவவில்லை என்ற போதிலும் அது மத்திய கிழக்கிலும் உலக நாடுகளிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது உண்மைதான். அந்த நோய் தொற்றின் போது சவுதி அரேபியா தமது மருத்துவ நடைமுறைகளில் மிக அதிக கவனம் செலுத்த தொடங்கியது. முக்கியமாக வைரஸால் ஏற்படும் சுவாச பாதிப்பு தொடர்பான மருத்துவ ஏற்பாடுகளில் அதிக கவனம் செலுத்தியது. சவுதி அரேபியாவில் உள்ள இரு வைத்தியசாலைகளில் வாகனங்களில் செலுத்தி சென்று வாகனங்களில் இருந்து இறங்காமல் மருத்துவ பரிசோதனை செய்யும் டிரைவ் த்ரூ மையங்கள் இருக்கின்றன. அப்படியான மையங்களை அமைக்கும் முயற்சியில் அமெரிக்கா இப்போது அதிதீவிரமாக இறங்கியிருக்கிறது. ஆனால் அதை சவுதி அரேபியா சில ஆண்டுகளுக்கு முன்பே அமைத்துவிட்டது. இதனால் இப்போது ஏற்பட்டுள்ள நோய் தொற்றுக்கு அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். இதனால் மருத்துவ ரீதியாக சவுதி அரேபியாவின் நிலை உயர்ந்த இடத்திலேயே உள்ளது. சவுதி அரேபியாவின் அயல் நாடான குவைட் தமது மருத்துவ வசதிகளிலும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்திருந்தது. அதற்கு முக்கிய காரணம், சதாம் ஹுசைன் காலத்தில் ஈராக் குவைத்தினை ஆக்கிரமித்த போது பல எண்ணெய் கிணறுகள் எரிக்கப்பட்டன. அப்போது காற்றில் கலந்த மாசு காரணமாக குவைட் அரசு சுவாசம் தொடர்பான பல மருத்துவ தடுப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதன் பின்னரும் குவைட்டுக்கு வெளிநாடு அச்சுறுத்தல் இருந்த நிலையில் சுவாச பாதிப்பு நோய்கள் தொடர்பான உயர் தொழில்நுட்ப மருத்துவ உதவிகளை குவைட் ஏற்கனவே செய்திருந்தது. அவற்றை நல்ல நிலையில் பராமரித்துக் கொண்டும் இருந்தது. தற்போது உலக அளவில் ஏற்பட்டுள்ள நோய் தொற்றல் சுவாச ரீதியாகவே பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. ஏற்கனவே செய்யப்பட்ட முன்னேற்பாடுகளால் தற்போது ஏற்பட்ட நோய் தொற்றுக்கு மருத்துவ ரீதியாக முகம் கொடுக்கும் வகையில் குவைட் தயாராகவே இருந்தது. குவைட்டிலும் சரி, சவுதி அரேபியாவிலும் சரி, நோய் தொற்று ஏற்பட காரணம் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களே என்பதை உணர்ந்து கொண்டு வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாகவே எடுத்திருந்தார்கள். அதனால்தான் அந்த இரு நாடுகளிலும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் சதவீத எண்ணிக்கை குறைவாக உள்ளது. இந்த விஷயத்தில் மத்திய நாடுகள் கோட்டை விட்டு பாதிப்புகளை சந்திக்கும் நிலையிலும் சவுதி அரேபியாவும் குவைட்டும் நிலைமையினை சமாளிக்கும் விதத்திலேயே உள்ளன.